அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். 25/10/2022 சூரிய கிரகணம் அன்று என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது, என்னென்ன காரியங்களை கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை சேனல் உங்களுக்கு தொடர்ந்து ஆன்மீக வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய ஆன்மீக தகவல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. 25/10/2022 சூரிய கிரகணம் நடைபெறுகின்றது. இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியும் என்று நான் ஏற்கனவே தெளிவாக அதுக்கு ஒரு விளக்கம் தந்திருக்கேன். அன்று மாலை 5 மணி வரை அமாவாசை இருக்குது. அன்னைக்கு சஷ்டி விரதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற பல குழப்பங்கள் எனது அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இருக்குது. அன்னைக்கு அசைவ உணவு எடுத்துக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டில் இருக்கவங்கட்டி சொல்லுங்கள், வெளியே கூட அசைவ உணவு எடுத்துக்க வேண்டாம். தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. தீட்டு வீடுகளுக்கு போகிறது, துக்க வீடுகளுக்கு தீட்டு வீடுகளுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்ய வேண்டாம். அன்று வயிறு நிறைய சாப்பிட வேண்டாம். 3 வேளை அன்றைக்கி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட வயிறு நிறைய சாப்பிட வேண்டாம். அரை வயிறு மட்டும் சாப்பிடுங்க. சாத்வீகமான மசாலா பொருட்கள் சேர்க்காத சாத்வீகமான சைவ உணவுகளை சாப்பிடுங்கள். குறிப்பாக கிரகணம் நடைபெறும் நேரம், கிரகணம் நடைபெறும் நேரத்தில் எந்த விதமான உணவுகளை உட்கொள்ள வேண்டாம். சரியாக சொல்லணும் அப்படின்னா மதியம் 2 மணிலிருந்து மாலை 7 மணி வரையும் கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸாக்டாக கரெக்டான டைமு, கிரகணம் மத்தியமாக இருக்கக்கூடிய நேரம், கிரகணம் உச்சமாக இருக்கக்கூடிய நேரம் அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். மதியம் 2 மணிலிருந்து 7 மணி வரை அந்த நேரத்தில் எந்த விதமான உணவுப் பொருட்களும் உட்கொள்ள வேண்டாம். கர்ப்பிணிகள் அன்று நாள் முழுவதும் எக்காரத்தை கொண்டு வெளியே வர வேண்டாம். அதே போல் அன்று தையல் இயந்திரம் வீட்டில் வச்சுருக்கவங்க கிரகண நேரத்தில் அந்த தையல் இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டாம். அதாவது நான் வீட்டில் மட்டும்தான் சொல்கிறேன், 2-7 தையல் இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டாம். கத்தி, கத்திரிக்கோல் போன்ற பொருட்களை அந்த கிரகண நேரத்தில் உபயோகப்படுத்த வேண்டாம். கிரகண நாளில் முகச்சவரம் பண்ணுறது, முடி வெட்டுறது, இது போன்ற காரியங்களை எக்காரத்தை கொண்டும் செய்ய வேண்டாம். அதே போல் கிரகண நேரத்தில் தூங்கி கொண்டு இருக்க வேண்டாம். கிரகண நேரத்தில் தூங்காமல் நீங்கள் அமைதியாக ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்திருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மற்றபடி உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. முடிந்த அளவுக்கு கிரகண நேரத்தில் எந்த விதமான சமையலும் நீங்கள் செய்யக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சரி சாமி, கிரகண நேரத்தில் கிரகண நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னா, தர்பை பூல் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. தர்பை பூல் வாங்குங்க, அல்லது துளசி இலைகளை உங்கள் வீட்டில் தண்ணீர் பாத்திரம், உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயும் கிரகண நேரத்தில் போட்டு வச்சுருங்க. கிரகணம் முடிஞ்சதும் அதை எடுத்துட்டு அப்புறப்படுத்திட்டு நீங்கள் அந்த உணவுப் பொருட்களையும் தண்ணீரையும் தாராளமாக பயன்படுத்தலாம். மதியம் 2-7 பூஜை கதவை மூடி வைப்பது நல்லது. இப்போது இந்த கிரகண நேரத்தில் மந்திர ஜபம் பண்ணலாமான்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஆனந்தூர் அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா வராகி பூஜை, உச்சிஷ்ட கணபதி உபாசனை இப்படி வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்ருக்கோம். அந்த மந்திரங்கள்லாம் சொல்லலாமானா, நல்லா சொல்லுங்கள், திவ்யமாக சொல்லுங்கள், ஆனந்தமாக சொல்லுங்கள். காரணம், கிரகண நேரத்தில் நீங்கள் மந்திரம் சொல்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை தரும். எனவே கிரகண நேரத்தில் மந்திர ஜபம் பண்ணலாம். பூஜையறை கதவை சாத்தியிருக்க போது மந்திர ஜபம் எப்படி என்ற யோசனை இருக்கலாம். அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் வெளியே பூஜையறையில் அமராமல் வெளியே அமர்ந்து நீங்கள் மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரங்களை தாராளமாக சொல்லலாம், எந்த விதமான தவறும் கிடையாது. கிரகண நேரம் முடிந்தது, அதாவது 7 மணிக்கு மேலே குளித்துவிட்டு உங்களது அன்றாட பணிகளை செய்யுங்கள். அன்பானவளே, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் பெருசாக எந்த சந்தேகம் உங்களுக்கு வர வாய்ப்பில்லை. அப்படி சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. ஒரு தகவல், உங்களுக்கு கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, தொழில் பிரச்சனை அதிகமாக இருக்குது, குடும்பத்தில் காரிய தடை அதிகமாக இருக்குது, எந்த ஒரு காரியமும் நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது, திருமண தடை, புத்திர பாக்கிய தடை, நல்ல ஒரு வேலை இல்லை, அப்படி வேலை இருந்தாலும் பதவி உயர்வு இல்லை, இப்படியே எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் வருகின்ற தீபாவளி அன்று 24/10/2022 பச்சைக்கூடு சங்கு மற்றும் வெளிர்கூடு சங்கு வைத்து ஒரு அற்புதமான ராஜவசிய பூஜை, இந்த வார்த்தையே உங்களுக்கு பல அர்த்தங்களை சொல்லும், ராஜவசிய பூஜை செய்யுங்கள். இந்த சங்கு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அந்த சங்கை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த சங்கு வாங்கும் அனைவருக்கும் இந்த பூஜை எப்படி செய்யணும்னு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு சொல்லித்தரப்படும், யூடியூபில் பதிவிட மாட்டாது.
வாட்ஸ்அப் மூலமாகத்தான் சொல்லித்தருவேன். ஏனால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மந்திரங்கள் மாறுபடும், பூஜை முறைகள் மாறுபடும். இந்த வருடம் தீபாவளி உங்களுக்காக ரொம்ப சிரத்தை எடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சிறப்பு பூஜைகள் சொல்ல போகிறேன். அந்த சங்கு குறைவான சங்குகளை கையிருப்பில் உள்ளது. அந்த சங்கு உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9942922400 தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் தீபாவளி அன்று 1000 ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் சிறுபிள்ளைகளுக்கு புத்தாடை வாங்கி கொடுத்து சிறப்பு அன்னதானம் அவர்களுக்கு செய்ய போகிறேன். உங்கள் குடும்பம் சார்பாக எங்களது அறக்கட்டளைக்கு ஏதேனும் ஒரு சிறு நிதி உதவியை தாருங்கள். உங்கள் குடும்பம் மூலமாக இந்த அன்னதானமும் புத்தாடை தானமும் நடைபெறும். அந்த புண்ணியம் உங்கள் குடும்பத்திற்கும் நிச்சயமாக கிடைக்கும். அன்னதான உதவி, புத்தாடை உதவி செய்ய விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதனுடைய விளக்கத்தையும் மற்றும் வங்கி கணக்கு எண்களையும் தருவார்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.